பேர் வந்து எம்ஆர்ஜி பாண்டி. புதுக்கோட்டையில் வந்து பிறந்தவர். அந்த காலத்தில் தமிழர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து மலாய், சிங்கப்பூர், அதே மாதிரி இந்தோனேஷியா, பர்மா, இன்னைக்கு மியான்மர்னு இருக்கு, இந்த மாதிரி நாடுகளுக்கு நிறைய தமிழர்கள் வந்து போயிருக்கிறாங்க. ரங்கோன் போன்ற இடங்கள்லாம் போயிருக்கிறாங்க. அது மாதிரி போனவர் தான் வந்து தாத்தா. தாத்தா மலேசியா போகிறாரு. மலாய் அன்றைக்கி மலாய் தான் அது. அங்கே போகும்பொழுது தான் வந்து தாத்தாவுக்கு வந்து கணபதியோட தொடர்பு கிடைக்குது. மலையா கணபதியோட மலையா கணபதி வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புரட்சியாளர்களை ஒருத்தர்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். மலையாவில் வந்து அந்த காலத்தில் 40களிலேயே 3 லட்சம் தொழிலாளி தலைவர்கள். அதில் சீன மொழி பேசக்கூடியவங்க, மலை மொழி பேசக்கூடியவங்க, தமிழ் மொழி பேசக்கூடியவங்க, இது 3 தொழிலாளி தான் அந்த சங்கத்தில் இருந்தாங்க. அவரோட அவர் பின்னாடி இருந்தாங்க. அதனால் மலையா கணபதி வந்து எப்பவுமே போற்றுதலுக்குரிய கூடிய தலைவர் தான் அவர். சிறு வயசுலேயே அவரை வந்து தூக்கில் போட்டாங்க. அவரோட தான் வந்து தாத்தா வந்து தாத்தாவுடைய இயல்பாகவே ஒரு போராட்ட குணங்கள் இருந்தது. அவரோட சேர்ந்து தாத்தா வந்து மலையாவில் நிறைய போராடினார். நிறையா போராடும் பொழுது வந்து எண்ணற்ற போராட்டங்கள். அப்போ தான் வந்து இந்திய தேசிய இராணுவம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ இராணுவத்தை சுபாஷ் போஸ் கட்டும் பொழுது மலையா கணபதியும் சந்தித்து அதுக்கு உதவணும், ஐஎன்ஏ இராணுவத்துக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா போகிறாரு, மலாய் போகிறாரு இவர் சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸை நல்லா தெரிஞ்ச உரையாளர் எம்ஆர்ஜி பாண்டியன் தாத்தா தான், வேறு யாருக்கும் தெரியாது. ஒரு இடத்துல கூட்டம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. தாத்தா வரத்துக்கு லேட் ஆச்சு, ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டாருங்க. கூட்டத்தில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, சுபாஷும் உட்காந்துருக்காரு. தாத்தா வந்ததுக்கப்புறம் தான் சுபாஷ் சந்திர போஸை பார்த்து சல்யூட் அடிக்கிறாரு. அப்புறம் எல்லாருக்கும் சொல்கிறார் அவர் தான் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு. இந்த அளவுக்கு தாத்தாவுக்கு சுபாஷ் சந்திர போஸ் நல்லா தெரிஞ்சு அந்த தோழர்கள்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க. மலையா கணபதியும் அதில் இருக்காரு. அப்புறம் மலையா கணபதி, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாரும் பேசுகிறாங்க. ஐஎன்ஏ இராணுவத்துக்கு ஆதரவு அளிக்கிறதுன்னு கூட முடிவு பண்ணுறாங்க. அது இயல்பான இயற்கையான முடிவு அதுன்னு வச்சுங்க. இப்படி போராடும் பொழுது தான் மலையா கவர்மெண்ட்டுக்கு வந்து கணபதி வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுறாரு. மலையா கணபதியோட வீரசேனன் மகத்தான ஒரு பெரிய வீரர் தாத்தா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேரெல்லாம் தாத்தா சொல்லியிருக்காரு. சில நேரத்தில் தாத்தா எனக்கு வந்து வீரசேனன் சொல்லுவார். வீரசேனனோடலாம் என்னை கம்பேர் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவார் தாத்தா. அப்படி சொல்லும்பொழுது அங்கே பெரிய போராட்டம் அரசுக்கு எதிராக நடக்குது. அப்படின்னா ஒரு பக்கம் இந்தியாவில் தேச விடுதலை போராட்டம், இன்னொரு பக்கம் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டார் சுபாஷ், இன்னொரு பக்கம் அவர் வந்து நல்லா ஜொரம் அடிக்கும்போது அவர் தாத்தாவெல்லாம் முடிவு பண்ணுறாங்க. இன்னைக்கு கணபதியை தூக்கில் போடுறாங்க, எதிரிகளை பல பேரை கொல்லணும், அதுதான் அது உள்ள வெகுமதி. அவர் வீரசேனன்னு அந்த சில தோழெல்லாம் போகிறாங்க, தாத்தா உள்பட போகிறாங்க. போகும்பொழுது கையில் துப்பாக்கி இருக்கு இந்த கையில். அப்போ எதிரியுடைய படைகளோடு மோதுறாங்க, அரசு படையோடு மோதும் பொழுது மோதிட்டு அவங்களில் பல பேரை
ஷூட் பண்றாங்க இவங்களும் பல பேர் துப்பாக்கி சூடு பலியாறாங்க இதுல தாத்தா தப்பிச்சிடுறாரு வீரசேனன் கூட தப்பிச்சிடுறாரு வீரசேனன் தப்பிச்ச உடனே அவர் தப்பிக்கும் பொழுது வீரசேனன் இருந்த டைரி மறுபடியும் அந்த பக்கம் விழுந்துருது ஐயோ டைரியில நிறைய விவரங்கள் இருக்கு இது எதிரி கையில கிடைக்க கூடாது என்பதற்காக மீண்டும் டைரி எடுக்கிறதுக்காக அங்க குதிக்கிறாரு அந்த நேரம் பார்த்து வீரசேனனை சுட்டுறாங்க கொன்னுறாங்க வீரசேனன் ஒரு பெரிய விஷயம் செய்யறாரு அந்த டைரி அப்படியே தன்னுடைய மார்ல ரத்தத்தோட தேய்க்கிறாரு இதெல்லாம் வந்து வரலாற்றுல முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் ரத்தத்தை குண்டு வீசும் போது எப்படி துடிப்பாங்க ஆன போதும் ஒரு புரட்சியாளன் அதையும் தாண்டி அது அப்படியே அந்த அந்த டைரியை வந்து ரத்தத்தில் கசக்கி போட்டுறாரு அடையாளம் தெரியக்கூடாது அட்ரஸ் கண்டுபிடிக்க கூடாது விவரங்கள் தெரியக்கூடாதுன்னு இதெல்லாம் தாத்தா வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு கதையா ஒரு கட்டத்தில் வந்து தாத்தாவிலிருந்து புரைக்கலம் புரைக்கலம்ங்கிற தோடர் வந்து அங்கே அவரும் தாத்தாவோட இருந்தவர் அவர் சிபிஐக்கு வந்து இங்கே இந்தியாவில் ஹார்பரில் வந்து தலைவராக பணியாற்றி இறந்து போயிடுறாரு அப்போ தாத்தா புரைக்கலம் எல்லாரும் இருக்காங்க தாத்தா தலைமையில் ஆர் வெங்கட்ராமன் இங்கே ஜனாதிபதி அந்த ஆர் வெங்கட்ராமன் காமராஜர்லாம் பேசியிருக்கிறாங்க மலையாவில் மலையாவில் நடந்த பப்ளிக் மீட்டிங்கில் ஆர் வெங்கட்ராமன் பேசியிருக்காரு காமராஜர் பேசியிருக்காரு தாத்தா தலைமை தாங்கியிருக்காரு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கு அதனால் இவங்களெல்லாம் தெரியும் தாத்தாவுக்கு அப்போது அங்கிருந்து நாடு கடத்துகிறாங்க எப்படி ஸ்ரீலங்காவில் நாடு கடத்துகிறாங்கிற மாதிரி நாடு கடத்துகிறாங்க நாடு கடத்தும் போது குறைக்கலாம் தாத்தா இன்னும் நிறைய பேர் நாடு கடத்தி வர்றாங்க நிறைய தோல் வர்றாங்க வரும்போது தாத்தாவெல்லாம் சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்து ஆர் வெங்கட்ராமன் காமராஜர்லாம் பார்க்குறாங்க அவங்க போய் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க வருத்தப்பட்டு திரும்பிடுறாங்க அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் சேர்றாங்க தாத்தாவும் குறைக்கலாம் இல்லை அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவருக்கு போதாமை நிலவிட்டு தாத்தாவுக்கு மார்க்சிஸ்ட் கட்சிக்குள்ளே வந்தபோது தான் அவருக்கு போதாமை நிலவிட்டு ஏன்னா களத்தில் சண்டை போட்டவர் அங்கே களத்தில் சண்டை போட்டவர் சுபாஷை பார்த்தவர் மலையாக நபதியோடு இருந்தவர் அதனால் அவருக்கு அடிக்கு தகர்த்து முன்னேறணும் இது வந்து சிபிஐ சிபிஎம்மில் கிடைக்காத நேரத்தில் தான் நக்சல்பாரி மூமெண்ட்டில் கிடைச்சிது அதனால் அவர் வந்து சிபிஎம்லேருந்து தீக்கதிராபத்தில் இருந்தார் 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 தீக்கதர் ஆஃபீஸில் வந்து ஏதோ சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அங்கே உள்ள வேலைகள்லாம் அப்போ அதிலிருந்து வந்து அவர் வந்து எம்எல்ஏக்கத்துக்கு வராரு நக்சல்பாரி இருக்கிறது ஆமாம் அதனால் வந்து நக்சல் பாரியகத்துக்கு வராரு வரும்பொழுதே அவர் வந்து சாருமுஜம்தார் சரோஜ் தத்தா இது மாதிரி தோழர்லாம் சந்திக்கிறார் பழைய தோழர்லாம் சந்திக்கிறாரு பெரிய லெவலில் தாத்தா வந்து எம்எல்ஏக்கு வந்து பெருந்தலைவர்களோட பெரிய லெவலில் பீகார்லாம் சந்திக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தோழர் அன்றைக்கு எம்எல்ஏக்கம் வந்து ஆயுத போராட்டம் தனிநபர் படுகொலைகள் அப்புறம் பிற்போக்கு தலைவர்களுடைய தலையெல்லாம் உருட்டுறது அது மேலே சாயம் பூசுறது இது மாதிரி செஞ்ச காலத்தில் தாத்தா அதில் இன்ஸ்பயர் ஆகியிருந்தார் அதில் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி இங்கே இந்த கட்சி வந்து பல்வேறு கூறுகளால் சதஞ்சு போச்சு தாத்தா வந்து லிபரேஷனில் இருந்தார் ஆனால் லிபரேஷனில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெகு மக்கள் மாசில் எனக்கு வரும்பொழுது தாத்தாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன் உடன்பாடு இல்லைன்னு சொன்னால் தாத்தா என்ன சொல்கிறாருன்னா ஜாகர் எடுத்த லைன் எடுக்கிறார் அவர் ஜாகர் வந்து எம்எல் பார்ட்டியினுடைய செக்ரட்டரியாக இருந்தார் அதாவது சாருமுஜம்தாருக்கு அடுத்து சுப்ரதத்தான் பேர் ஜாகர் பேர் ஜாகர் என்ன சொல்கிறாருன்னா புரட்சிகர சூழல் தனியவில்லைங்கிறார் வினோத் மிஸ்ரா மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க புரட்சிகர சூழல் தணிந்து விட்டது இப்போ தணியவில்லை அப்படின்னு சொன்னால் பழைய நடைமுறை தொடரணும் தணிஞ்சிடுச்சுன்னு சொல்லி வினோத் மிஸ்ரா அவருடைய ஆளுங்கலாம் சொல்கிறாங்க ஜாகர் கிட்டே அப்புறம் அவங்களுக்குள்ள உள்ள விவாதத்தில் உண்மை மாறுமா என்ற விவாதம் வருது தத்துவ விவாதம் ஜாகர் ஒரு கட்டத்தில் மெட்டாபிசிக்ஸ் சிந்தனை அவருக்கும் வருது
உண்மை மாறாது புரட்சிகர சூழல் நிலவுதுன்னு. உண்மையும் மாறும்ங்கிறது விஎம்னுடைய இது, அதான் உண்மை. உண்மையும் மாறும் அப்படின்னு தாத்தா வந்து இல்லை, மெட்டாபிசிக்ஸ் சிந்தனை இருக்கு அவங்களுக்கெல்லாம், வெகு மக்கள் இயக்கம் கட்டுற தப்பு, புரட்சிகர சூழல் இன்னமும் நிலவுது அப்படின்னு சொல்லி அதனாலேயே லிபரேஷன் மூவ்மெண்ட்லேருந்து வெளியே வராங்க. ஆர்கனைசேஷன், மாஸ் லயன் போன்ற விஷயங்கள்லாம் வருது. இப்படிலாம் வரும்பொழுது தாத்தா வந்து அதுலேருந்து வெளியே வந்து தனியாக ஒரு தான் இயங்கிட்டு வேறு எங்கேயும் போகல, பீப்புள்ஸ் வார்க்கும் போகல, எஸ்ஓசிக்கும் போகல, டிஎன்ஓசிக்கும் போகல, இல்லை பார்ட்டி யூனிட்டி சென்டருக்கும் போகலை, மாவோயிஸ்ட் மூமெண்ட்டுக்கும் போகல, எதுக்கும் போகல. அதிலெல்லாம் அவருக்கு உடன்பாடு இல்லை, அது ஒன்று. இதில் உடன்பாடு. அப்புறம் பிவி சீனிவாசன் பேரில் வந்து எல்லை இல்லாத பற்று வருது. அது அப்போ பிவி சீனிவாசனும் வந்து மாசலைன் ஆதரிக்கிறாரு, ஒன்லி ஃபார்ம் படிப்புலேருந்து போகிறாரு அப்படிங்கும் பொழுது பிவி சீனிவாசன் பேரில் எல்லையற்ற வருத்தம் இருக்குது. அப்புறம் பிவி சீனிவாசன் தான் எங்களெல்லாம் வந்து மாசலைனுக்கு வந்து கரெக்டுங்கிற வாதம் பண்ணார், கோவை ஈஸ்வரன் வீட்டில் வச்சே வாதம் பண்ணார். நைட்டு விடியோடி நான் அவருக்கெல்லாம் வந்து சீனிவாசனோட பேசினேன். இப்போ தாத்தா வந்து எதுலேயும் இல்லாமல் அப்புறம் தத்துவ தெரிதல் புரிதல் என்னதான் சொன்னாலும் ஆசிரியர் எண்ணியத்தை அந்த சூழலுக்கு பொறுத்துற ஒரு திறமை வேணும். அந்த திறமை வந்து நிறைய புரிதல் இல்லாததுனால தாத்தா இது மாதிரி ஆகிட்டார். கடைசியாக தாத்தா வந்து பல இடங்களில் தலைமுறையாக இருந்தார், குறைக்கலம் வீட்டில் தலைமுறையாக இருந்தார், குறைக்கலம் இறந்து போயிடுறாரு, அந்த வீட்டுலேருந்து வராது. இதில் தாத்தாவை கவனிச்சுக்கிற பொறுப்பை எம்எல் கட்சின்னு எனக்கு விட்டாங்க. நான் தாத்தாவை கவனிச்சுருக்கேன், தாத்தாவுக்கு வேண்டிய உதவிகள், பொருளாதார உதவி, அவருக்கு தேவையான இது எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன். பல பேர் உதவினாங்க. இந்த சூழ்நிலை தான் தாத்தாவுக்கு 95 வயசில் எனக்கு பல்லு கட்டுங்கிறாரு. பல்லா சுற்றி கூட்டு போக சொல்கிறார், நான் பைக் வச்சு கூட்டு போனேன். ஏன் தாத்தா உனக்கு வந்து இங்கே அவர்கிட்ட கொஞ்சம் உரிமையோடு பேசுவேன், உங்களுக்கு இந்த வயசுலேயும் பல்லு கட்டணுமானு திருப்பத்தோடு கட்ட உடலுக்கு கட்டுவோமே அப்படின்னு இப்போ இதாக பண்ணிட்டு இருக்கேன். போகிற வழியில் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, பொண்ணு ஆட்டோ லைசன்ஸ் போகிறேன், இதோட யாராவது வராங்கன்னு பார்த்து அவன் பல்லாஸ்பத்திரி போகிறீங்க, யாராவது வராக வேறு தாத்தா சொன்னேன். தாத்தா வேண்ட சொல்லுவார், உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட ராமமூர்த்திக்கு இருக்கிற மாதிரி கோபம் இருக்குது, எந்த ராமமூர்த்தினா பி ராமமூர்த்திக்கு இருந்தாலும் பயங்கர கோபம் வரும், அதனால் அதை தவிர விட்டாச்சுன்னா. ஆனால் பி ராமமூர்த்தியில் உங்களை சேர்க்கல, அதை விட நீங்கள் பெரியாள் இப்படிலாம் பேசுவார் தாத்தா. அதுக்கு மகசூதிக்கு இல்லை, தாத்தா அந்த அளவுக்கு வந்து என் பேரில் அன்பு வச்சுருந்தாரு, பிரியம் வச்சுருந்தாரு. தாத்தாட்ட மட்டும் தான் உரிமையோடு நான் பேசுனேன், இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்படி இருந்த தாத்தாவுக்கு வந்து உதயபாஸ்கர் வீட்டில் கடைசியாக இருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு மூத்திர பையோடு தான் அலைஞ்சிருந்தார். ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போனோம், நிறைய ஆஸ்பத்திரி, நிறைய ஸ்கேனு, நிறைய டெஸ்ட்டு. அப்புறம் டாக்டர் அமலர்ப்பநாதன் நிறைய உதவி செஞ்சுருக்காரு, டாக்டர் ராஜான்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி தாத்தா வந்து ஒரு கட்டத்தில் ஆகும்போது ஏதாவது ஒரு கம்யூனிஸ்டில் இருக்கணுமே, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க சுமார் லிபரேஷன் தான் இருக்கணும், நீங்கள் வேறு யார் இருக்கணும், லிபரேஷனில் என்ன மெம்பராக இருக்கணும் தாத்தா சொன்னார். ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற கட்சி அவர் ஆக்கக்கூடாது, இந்த ஊரில் அவர் நிறைய தோழலை கெடுத்திருக்காரு, கட்சியிலேருந்து வெளியேற்றிருக்காரு. நான் நிறையா வாதாடினேன், இருக்கட்டுங்க, நிறைய பேரை கட்சியிலேருந்து கொண்டு போகட்டுங்க. ஒரு தோழர், நீண்ட நாள் வந்து வேலை செஞ்ச ஒரு தோழர், கடைசி காலத்தில் நான் ஒரு கட்சியில் இருக்கணும்னு விரும்புகிறான்னு சொன்னாக்க அவர் என்ன துரோகிகளுக்கு காட்டி கொடுக்கல, ஆ சீர்குலைவு வேலை பண்ணல, ஏதோ சிலர்லாம் இது பண்ணாங்க போனாருங்க. திருவள்ளூர் மாவட்ட கமிட்டி மட்டும் முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் குமாரசாமிட்டையும் மற்ற தோழனையும் சொன்னேன், இது மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் தாத்தாட்ட அவருக்கு காடு உண்டு, அவர் எம்எல் கட்சி தான், யார் தடுத்தாலும் அவர் சிபிஐஎம்எல் லிபரேஷன் அவருக்கு சொல்லுங்கள், அது போதும், நீங்கள் சொல்லிட்டீங்க அது போகிறோம் அப்படிங்கிற மாதிரி, அவர் எம்எல் கட்சி தான் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக காடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல தாத்தா, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, நீங்கள் சிபிஎம்எல், நீங்கள் லிபரேஷன் எனக்கு போகிறோம், உங்கள் சார்பாக நான் 5 ரூபா வந்து காடு கட்டுறேன், அது நான் கட்டினதாக இருக்கட்டும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நாள் வந்து அவர் இறந்து போயிட்டார், உடனே தகவல் வந்தது. போராட்டத்தில் இருந்தேன், அப்போ நான் அரெஸ்டாக இருந்தேன், எப்படியோ போலீஸ்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டு அந்த தாத்தாவுடைய ஃபினரலை அந்த எல்லாரும் சேர்ந்து வால் போஸ்ட்லாம் அடிச்சு நிம்மதியாக கொண்டு போயிட்டு தொண்ணூத்தாறு வயசு தாத்தாவுடைய பேர் எம்ஆர்ஜி பாண்டியன். இது மாதிரி தாத்தாவுடைய விஷயங்களை வந்து மறக்க முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 3 ஆண்டு காலம் ராமச்சந்திரன்
ஆந்திரா ஹாஸ்பிட்டல் அவர் இருந்தார் 3 ஆண்டு காலம். அங்க ஒரு டீன் ஒரு ஒரு சூப்பரண்ட் இருந்தார், மல்லிகார்ஜுன் சூப்பரண்ட். அவர் வந்து ஆந்திராவில் இருக்கிற சூப்பர் ஆதரித்த டீன், பெரிய அதிகாரி, மருத்துவமனையில பெரிய அதிகாரி. அவருக்கு தாத்தாவை கொண்டு போய் நாங்கள் ஒரு அட்மிட் பண்ணணும்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டோம். தாத்தாவை பற்றி எல்லாம் சொன்னோம். அதனால் தாத்தாவுக்கு அவர் வீட்டிலேயும் சாப்பாடு வரும். 3 வருஷ காலம் அந்த பெட்டை வந்து காலி பண்ணாமல் இருந்தது அந்த டீன், அவ்வளோ செஞ்சார். அப்புறம் என்ன ஒரு நாளைக்கு கூப்பிட்டு பேசினார், அவர் பீப்புள்ஸ் பார் இதில் பேச என்ன கட்சி நடத்துகிறீங்க அடிச்சுன்னு ஒருக்கத்துக்கு போகலாம், கட்சியை நடத்துகிறீங்க இல்லை அப்படின்னு என்னை வந்து விமர்சனம் பண்ணார், இது பண்ணார். தாத்தாவுக்கு மட்டும் விசிட்டு வரும்போது தாத்தாவுக்கு பார்த்துட்டு, அதனால் அந்த பெட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மரியாதை, அத்தனை நர்ஸுக்கும் மரியாதை, அத்தனை வார்ட் பாயும் மரியாதை கொடுத்தாங்க. தாத்தாவை மட்டும் நான் மாசத்துல 2 தடவை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அவருக்கு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி 3 வருஷம் வந்து ஹாஸ்பிட்டலே வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்க முடியாத சூழ்நிலை, ஏன்னா அவர் மாறி சென்றாரு, அப்புறம்தான் வெளியே கொண்டு வந்தார். இப்படியாக அவரை விதவிதமாக பாதுகாத்தோம். வீட்டுக்கு வருவார், எப்போ வந்தாலும் வீட்டில் அவர் நல்ல சாப்பாடு போடு, 100 ரூபா காசு, அன்றைக்கி 100 ரூபா பெரிய அமௌண்ட்டு தான், 40 ரூபாய் 100 ரூபா காசு கொடுத்துட்டு நான் 4 கிலோமீட்டர்னா வயசில் திருட்டு போவேன். இப்படியாக அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சது, இங்கேருந்து மலேசியா போய் மலேசியாவிலேருந்து போராடி இந்தியாவுக்கு வந்து சும்மா இருக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டத்தில் வந்து இயங்க முடியாமல் இந்த உணர்வோடு இறந்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. முதல்ல வந்து இதில் அட்மிட் பண்ணுறோம், ஜாதபுராஜ் சுந்தரவதனம் கிளினிக்கில். இங்கே சிபிஐனுடைய அகில இந்திய மாநாட்டுக்கு வந்து பேசுகிறார் நாகபூஷன். அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு. அவருக்கு வந்து அட்மிட் ஆன உடனே 30 நாளுக்கு மேலே அவர் இருக்க மாட்டார்னு அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ராமச்சந்திராவை கொண்டு போட்டு நல்லா பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணோம். ராமச்சந்திராவில் அப்போ டீனாக இருந்தது இந்த மல்லிகேசன். அவருக்கு நாகபூஷன் பட்நாய்க்கு பேரில் எல்லையற்ற பிரியம். ஏன்னா உண்மையிலேயே நாகபூஷன் வந்து ஒரு சிறந்த புரட்சியாளர், போன நூற்றாண்டனுடைய இறுதி நாயகன் அவர் தான். ஆரம்ப நாயகன் நிறையா இருந்திருக்காங்க, இறுதி நாயகனில் நாகபூஷனை வந்து மறுக்க முடியாது. அவர் வந்து ஜெயிலில் இருந்தார், தூக்குமேடைக்கு போய் தப்பிச்சு அதுலேருந்தெல்லாம் மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. அப்போது நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணார் யார், மல்லிகேசன். எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட்டு, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அப்போ கூட அவருடைய நாள் நெருங்கிடுச்சுன்னு மல்லிகேசனுக்கும் தெரியும், எல்லா டாக்டருக்கும் தெரியும். ஆனால் நல்ல செய்தி என்னன்னா, அத்தனையும் தெரிஞ்ச நாகபூஷன் வந்து சிரித்து பேசுவார், எனக்கு டைட்டானிக் படம் வாங்கணும் அப்படிம்பார் நாகபூஷன். அப்புறம் என் மகன் போய் பார்த்தபோது, வினோத் ஓம் மணியன் எனக்கு நல்லா இருக்கு, ஏண்டி கொடு நான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோழனையும் அன்போட பேசுவோம். அப்புறம் வினோத் மிஸ்ரா பார்த்து, உன் ராஜு ராஜு உன் பேர் எனக்கு எல்லையற்ற பாசம், ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, நீ ஓவராக சிகரெட்டு குடி, நீ நிறைய நாள் இருக்கணும், நீ துப்பாக்கியால் சுடப்பட்டு செத்தா பரவாயில்ல, ஆனால் இந்த புகையிலேயால் தாகக்கூடாது, எனக்காக செய்ய. ஆனால் அவர் கைவிடலை அந்த கடைசி வரலாம். ஆனால் அந்த ஆகபூஷன் இறந்த போது வினோத் மிஸ்ரா அதை தாங்காமலே அடுத்த 2 மாதம் இறந்துட்டார். அவர் அக்டோபர், இவர் டிசம்பர் 1998. அப்போ நாகபூஷன் பேரில் அவ்வளோ பிரியம் வந்து ரெண்டு பேர் பேர்லேயும் இருந்தது. நாகபூஷன் கரெக்டாக அந்த டேட் அன்றைக்கி இறந்துட்டார். அப்புறம் இங்கிருந்து டெட் பாடி போச்சு, வழி நடுக மக்கள் காத்துனால ஆந்திரா ஃபுல்லா ஒரிசா போகிறது, ஒரிசா போகும் ஒரிசாவில் வந்து அத்தனை மந்திரிகள் வந்து இறங்குறான். முதலமைச்சர் வராரு, ஆந்திராவில் முதலமைச்சர் வராரு, அத்தனை பேரும் வந்து ஆந்திராவில் நிறைய அந்த கிரிஜன ஏரியாலாம் போகும், மலைவாசி ஏரியாலாம் போகும்பொழுது மக்கள் அழுதுருக்காங்க. அவ்வளோ பெரிய மனிதர் வச்சு. அப்போ நாகபூஷன் வந்து உள்ளே போகும்பொழுது அவருக்கு அடிபட்டார், கிரிஜன் மக்கள் மலைவாசிக்காக போராடினார், ஒரிசாவில் பிறந்து கடைசியாக வெளியே வராரு, தூக்குப்பாடையிலேருந்து இது பண்ணி வெளியே வரும்போது இப்படி தான் இருந்தார். குண்டு கேட்டால் தான் ஒன்று இருக்கு, அவ்வளோ அடிச்சிருக்காங்க, அவ்வளோ சதைச்சிருக்காங்க, அவ்வளோ வயிற்றுக்குள்ளே இருக்கிறது இதெல்லாம் கட்டாங்க. அவர் வெளியே வந்தோடனே எம்எல் பார்ட்டி லிபரேஷன் பார்ட்டி தான் அவர் அரவணைக்கு
வச்சு அவரை நிற்க வச்சு. அப்போ அவர் எந்த பாட்டில் இருக்க போறதுன்னு முடிவு. பிஎம் நிறைய டிஸ்கஸ் பண்றாரு. நிருபர்கள் கேட்குறாங்க, நீ வெளியே வந்துருக்கீங்க, உங்களுடைய அடுத்த ஐடியா என் உடம்பு எலும்பா இருக்கு, இப்போ நீங்க கதையை சேர்த்துக்கிறேன், சேர்த்துக்கிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லிபரேஷனுக்கு வந்து வென்றெடுக்கிறார். இந்த விஷயத்து என்னன்னா, அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அத்தனை டாக்டர்கள், அந்த டீன், அத்தனை பேரும் அந்த மனிதனுக்கு கொடுத்த மரியாதை, நர்ஸில் இருந்து இதெல்லாம் வந்து மிக அப்படி தாத்தாவும் இப்படி அவருக்கு உயர் இடத்துல இப்படி ஒரு விஷயம்லாம் கிடைக்கும்.